மாதிரி இருக்கிற சோனான ஒரு பொண்ணு நான் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். யாருக்கும் கிடைக்காத பேரு கேட்ட மாதிரி தங்கமான அழகான பொண்ணு மேடம். காதல் வாசனை அறியாத அந்த பொண்ணோட மனசு கதைச்சு என்ன சின்சியரா காதல் பண்ண வச்சு இப்போ துரோகம் பண்ணிட்டேன் மேடம். மும்பைல இருந்து வந்த உடனே என்னோட முதல் அனுபவத்தை சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். இதுல வேற அத புக்கா போடுறேன்னு சொல்லிருக்கேன். நான் என்னன்னு சொல்றது மேடம், ரொம்ப கெட்டியா ஃபீல் பண்றேன் மேடம். இங்க பாரு, நமக்கு நடுவுல நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். ரெண்டு பேருமே நினைச்சு பாக்காதது, எப்படியோ நடந்து போச்சு. நடந்தது எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. இல்ல மேடம், என்னால முடியாது மேடம். அப்படின்னா அந்த பொண்ணை விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா மேடம்? பிராக்டிக்கலா முடியாதுல்ல, அதுக்குதான் சொல்றேன். மறந்துறேன், எல்லாத்தையும் மறந்துறேன், நானும் மறந்துறேன். அந்த பொண்ணு கூட நீ சந்தோஷமா இருக்கணும். உன் நல்ல குணத்துக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஓகே ஓகே விஸ்வா. ஓகே விஸ்வா, தயவு செஞ்சு மன்னிச்சிரு, எனக்கு வேற வழி தெரியல. 22 வருஷத்துக்கு அப்புறம் சராசரி பொண்ணா மாறிட்டேன். ஜெலஸ் பொசசிவ்னஸ் நிறைஞ்ச ஒரு சராசரி பொண்ணா மாறிட்டேன். என்னால உன்னை சுனாவுக்கு விட்டு கொடுக்க முடியல. அன்னைக்கு ஏதோ யோசிக்காம பேசிட்டேன், அப்புறமா யோசிச்சு பார்த்தேன். நீ எனக்கு லைஃப் லாங் வேணும்னு தோணுது. நீ எனக்கு மட்டும்தான் தோண ஆரம்பிச்சிருச்சு. எஸ் லஸ்ட் லீட்ஸ் மீ டு லவ் யூ. என்ன விஸ்வா, சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்றேனா? சத்தியமா இல்ல, ரொம்ப கிளியரா இருக்கேன். உன்னை அடையணுங்கிறதுல ரொம்ப கிளியரா இருக்கேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன்னு உன்கிட்ட நேர்ல சொல்ல ஆசைதா? அதான் சரி, ஆனா அதுக்கு நீ ஒத்துக்க மாட்டியே. அது மட்டும் இல்ல, என்னோட ஈகோ உன்னை டைரக்டா அப்ரோச் பண்ண தடுக்குது. அன்னைக்கு ரொம்ப பெரிய மனசு உள்ளவ மாதிரி சோனா கூட சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு இப்ப திரும்பவும் உன்கிட்ட வந்த, இல்ல இல்ல அவளை விட்டுடு, என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல எனக்கு ஈகோ அதா யோசிச்சேன். பேசிக்கலி நீ மனசாட்சிக்கு ரொம்ப பயப்படுறாள். ஜெயில இருக்கிற மும்பை கேங் பேர்ல நமக்குள்ள நடந்த தப்ப ஞாபகப்படுத்தினா உனக்கு கில்ட்டி அதிகமாகி சோனாவோட டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுவேன். அந்த கேப்ல நான் நுழைஞ்சிடலாங்கிறது என்னோட கேம் பிளான். என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னால உன்னை மிரட்டி என்கேஜ்மெண்ட்டையே நிறுத்தினோம்னு நினைச்சேன். தைரியம் பிடிச்சோண்டனே, கொஞ்சம் கூட பயப்படாம என்கேஜ்மெண்ட்டை முடிச்சிட்டேன். அதா கடைசி பிரம்மாஸ்திரமா நமக்கு நடுவில் நடந்த தப்ப ஞாபகப்படுத்தி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சேன். நீயும் பயந்துட்ட. இதை தெரிஞ்சிருந்தா முதலே இந்த பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணிருப்பேன். பரவாயில்ல விட, என்கேஜ்மெண்ட் தானே ஆயிருக்கு, கல்யாணம் ஆகலையே. எனக்கு நல்லா தெரியும் என்னோட கேம் பிளானை கண்டினியூ பண்ணி உன்னை எப்படி அடையறதுன்னு. கொஞ்சம் டைம் ஆகும், பட் நோ ப்ராப்ளம். அல்டிமேட்டா நீ எனக்கு லைஃப் லாங் வேணும். என் புருஷனா உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஓகே ஏ புருஷா, மை ஸ்வீட் ஹார்ட், உன்னை பார்க்கணும் போல இருக்கு. எங்க இருக்க, என்ன பண்ற?
ஹலோ ஹலோ மேடம், நான் விஸ்வா. ஹலோ விஸ்வா, என்ன இந்த டைம்ல ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சதா? முடிஞ்சது மேடம். மேடம், நான் உங்களை உடனே மீட் பண்ணணும். காலையில ஆபீஸ்ல மீட் பண்ணலாமே. இல்ல மேடம், ப்ளீஸ் டோன்ட் மைண்ட், இப்பவே மீட் பண்ணணும். எங்க இருக்கீங்க? நான் வீட்டுல தான் இருக்கேன். பட் இந்த டைம்ல நீ வீட்டுக்கு வர்றது இட்ஸ் ஓகே. வா, பார்க்கணும்னு நினைச்சேன், பார்க்க போறேன். எஸ் சொல்லு விஸ்வா, என்ன விஷயம்? இப்பவே பேசுற அளவுக்கு எனி ப்ராப்ளம்? ஒண்ணு இல்ல மேடம், நான் சொல்றத கேட்டு டோன்ட் கெட் டென்ஸ்ட் அப். நம்ம புடிச்சு கொடுத்து ஜெயில இருக்கிற மும்பை கேங் என்கேஜ்மெண்ட் டைம்ல எனக்கு போன் பண்ணி என்ன பிளாக்மெயில் பண்ணாங்க. நீ என்ன யோகியமா? நீயும் ரம்யாவும் கெஸ்ட் ஹவுஸ்ல என்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியும். எங்களை ஜெயில தள்ளின உங்களை நிம்மதியா வாழ விட மாட்டோன்னு பிளாக்மெயில் பண்ணாங்களா? கரெக்ட் மேடம். அப்படின்னா உங்களையும்? எஸ், நீ என்கிட்ட சொல்லிட்ட, ஆனா நீ அப்செட் ஆவேன்னு நான் உங்ககிட்ட சொல்லல. அதுவும் என்கேஜ்மெண்ட் டைம்ல உனக்கு இது தெரிய வேணாம்னு நினைச்சேன். என்கேஜ்மெண்ட் டைம்லயா? ஜஸ்ட் என்கேஜ்மெண்ட் நடந்துட்டு இருக்கிறப்போ ரெண்டு முறை, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். பட் ஒரு விஷயம் விஸ்வா, நீ ஒண்ணு கவலைப்படாத, நமக்குள்ள நடந்தது நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க சும்மா ஏதோ யூகத்துல மிரட்டுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீ கன்ஃபியூஸ் ஆகாத. உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க. ஐ மீன், ஒருத்தர் ஒருத்தர் காட்டி கொடுக்காம சப்போர்ட்டிவா தைரியமா இருப்போம். நீயும் நானும் வெளியில சொன்னாலொழிய இது யாருக்கும் தெரிய போறதில்ல. அவங்க கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? விட்டு தள்ளு. தேங்க்ஸ் மேடம், ரொம்ப தேங்க்ஸ். நீங்களே இவ்வளவு தைரியமா எனக்கு நம்பிக்கை கொடுக்கறப்போ நான் ஏன் கவலைப்படணும்? டென்ஷன்ல ஃபங்க்ஷன்ல சரியா சாப்பிடாம, சோனா கிட்ட கூட சரியா பேசாம. சரி விடுங்க, நான் வரேன் மேடம். ஒன்ஸ் அகெயின் ரொம்ப தேங்க்ஸ். குட் நைட் மேடம். மேடம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. யாராவது கதவு தட்டினா முதல்ல ஹைவோல் வழியா பார்த்துட்டு தெரிஞ்சவங்களா இருந்தா மட்டும் கதவு தருங்க. ஏன் விஸ்வா, பிளாக்மெயில் பண்றதும் இல்லாம டைரக்டா வந்து அட்டாக் பண்ண சான்ஸ் இருக்குங்கறியா? சச்சா, இல்ல சும்மா ஜெனரலா சொன்னேன். குட் நைட் மேடம். குட் நைட், டேக் கேர். யூ டூ. சாரிடா, நீ பயந்துட்டேன்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு பயப்படுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. உன் முகத்தை பார்க்கவே பிடிக்கல. நீ எப்பவும் போல இருக்கணும், என் பக்கம் சாயணும். ஓகே, இனிமே பிளாக்மெயில் பண்ற ரம்யாவா நடந்துக்க மாட்டேன். உனக்கு பிடிச்ச சமத்த ரம்யாவா நடந்துப்பேன். நீ தானா வருவ. கேம் பிளான சேஞ்ச் பண்றேன். நமக்கு நாளை பொழுது நல்லபடியா விடு. ஹலோ, நான் ரம்யா பேசுறேன். விஸ்வா இருந்தா கொஞ்சம் கொடுக்குறீங்களா? ஒரு நிமிஷம் மேடம். விஸ்வா, ரம்யா மேடம். ஹலோ மேடம். ஹலோ விஸ்வா, ஹவ் வாஸ் யுவர் டே? நல்லா இருந்தது மேடம், சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு நானும் ஆபீஸ்க்கு போல. ஏன் மேடம், என்னாச்சு? பயங்கர தலைவலி. நவ் இட்ஸ் ஓகே. விஸ்வா, இப்போ உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? இல்ல, சொல்லுங்க மேடம். ஒண்ணும் இல்ல, இந்த யுஎஸ் ஏஜென்ட் ஃபைல் சிஸ்டம்ல ஓபன் ஆக மாட்டேங்குது. நாளைக்கு எம்டிக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். கொஞ்சம் வந்து போறியா? ஷூர் மேடம், நான் கண்டிப்பா வரேன். எவ்வளவு நேரம் ஆகும்? இப்போ டைம் 7:00. இன்னும் 10 நிமிஷத்துல நான் கிளம்பிடுவேன். 7:45 அங்க இருப்பேன். தேங்க் யூ விஸ்வா. இட்ஸ் ஓகே மேடம். ஹலோ. ஹலோ, நான் ரம்யா பேசுறேன்.
விஷ்வா கிளம்பிட்டாரா? ஜஸ்ட் இப்பதான் 5 நிமிஷம் ஆச்சு மேடம். ஐயோ, ஏன் மேடம், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, சிஸ்டம்ல ப்ராப்ளம் இருக்குன்னு கூப்பிட்டிருந்தேன், அது சரியாயிடுச்சு. அதான் விஷ்வா வர வேண்டாம்னு சொல்ல தான் போன் பண்ணேன். ஓகே, என்ன பண்றது, வரட்டும். ஓகே சார், தேங்க்யூ சார். இன்னும் 5 நாளைக்குதான் இந்த மேடம் கீடம்லாம். அப்புறம் வா மாப்போ மன மருமகளா தான் என்ன ட்ரீட் பண்ணணும். ஞாபகம் இருக்கட்டும் அங்கு. யாரு? நான் தான் மேடம், விஷ்வா. டோர் ஓபன்ல தான் இருக்கு, வா விஷ்வா. உட்கார் விஷ்வா. Thank you. I'm really sorry விஷ்வா. It's okay madam, no problem. Actually, உனக்கு ஃபோன் பண்ண பிறகு நான் திரும்ப ட்ரை பண்ணேன், ஃபைல் ஓபன் ஆயிடுச்சு. நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கவே தேவையில்லை. In fact, 7:15 நான் மறுபடியும் உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன் நீ வர வேண்டாம் சொல்றதுக்கு, பட் அதுக்குள்ள நீ கிளம்பி இருந்த. Really sorry விஷ்வா. பரவாயில்ல மேடம், நான் கிளம்புறேன். No, no. இவ்வளவு தூரம் வந்துட்டு சும்மா போன எப்படி? சாப்பிட்டு போ, டின்னர் ரெடியா இருக்கு. பரவாயில்ல மேடம், இன்னொரு நாளைக்கு வரேன். இன்னைக்கு இந்த நொடி மட்டும்தான் நிஜம், நாளைக்கு இன்னொரு நாள் not sure. டின்னர் சாப்பிட்டுட்டு போ. ஓகே. உங்க ஒருத்தருக்கு இவ்வளவு ஐட்டம் பண்ணிருந்தீங்களா மேடம்? இன்னைக்கு ஒன்னா சாப்பிடுற மூட்ல இருக்கு. அதான் இன்னைக்கு எமர்ஜென்சி லைட் இல்ல. அதே எமர்ஜென்சி கிடையாது, இரு கேண்டில் கொண்டு வரேன். உனக்கு பிடிச்ச மாதிரி சாரியில, செக்ஸி ட்ரெஸ்ல, கேண்டில் லைட்ல முன்னால இருந்த, ஆனா நீ எனக்கு கண்டுக்கவே இல்ல. இது மாதிரி எல்லாம் இன்டைரக்டா அப்ரோச் பண்றத விட்டுட்டு டைரக்டா அப்ரோச் பண்ணட்டா? முன்னால எக்ஸசைஸ் பண்றது, உன்னை ஸ்விம்மிங் கத்து கொடுக்க சொல்லி கேக்குறது, வேண்டாம்.
என் பொறுமைய சோதிக்காத, சீக்கிரமா என் பக்கம் சாஞ்சிரு. ஓகே 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 ஓகே. விஷ்வா, கொஞ்சம் வந்து போறியா? ஆ, வரேன் மேடம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வா விஷ்வா, உட்காரு. இதுல இருக்கிற பேப்பர்ஸ் பாரு, நமக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஃபைல் பண்ண, இல்ல ஜஸ்ட் டம்ப் இட். சரியா செக் பண்ண, ஏதோ ஃப்ளாப்பிஸ் இருந்த மாதிரி ஞாபகம். ஓ காட், என்ன விஷ்வா? ஐயோ, I'm extremely sorry, Vishwa. Don't worry, madam. It's okay. Madam, பரவாயில்ல, ஒண்ணுல்ல. எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டீங்க? இல்ல, ரத்தம் வந்துச்சு, அதான். ச்சே, நான் பை மிஸ்டேக் உடைஞ்சு போன கட்டு பீசஸ் அதுல போட்டிருப்பேன். பாத்தியா? சாரி விஷ்வா, I'm really sorry. பரவாயில்ல மேடம், பெருசா எதுவும் இல்ல. இட்ஸ் ஓகே, நான் இந்த பேப்பர்ஸ் கொண்டு போய் செக் பண்ணி கொண்டு வந்துறேன். அப்புறம் ரொம்ப வலிக்குதா? இல்ல மேடம், சொல்லுங்க. போர்டில் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரோட ப்ராஃபிட் பாரை கொஞ்சம் வரைஞ்சிடுறியா? ஓகே. நீ வரைஞ்சா நீட்டா இருக்கும், அதுக்கு தான். ஷூர் மேடம். பெண்களுக்கு பொதுவா தனக்கு பிடிச்ச ஆம்பளையோட வேர்வ வாசனை ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மைதான் விஷ்வா? Anything wrong? Not at all. Continue. Hello? Madam, ரிசப்ஷன்ல இருந்து பவித்ரா பேசுறேன். மிஸ்டர் விஷ்வாக்கு கால் வந்திருக்கு, கனெக்ட் பண்ணலாமா? ஓ எஸ். விஷ்வா, உனக்குதான். ஹலோ, வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் கணேஷ். சொல்ற, நான் என்ன சொல்றது? நாளைக்கு ஓன் பர்த்டே, ட்ரீட் எங்க கொடுக்கறேன்னு நீ தான் சொல்லணும். இதுக்கு தான் ஃபோன் பண்ணியா? நானே சாயங்காலம் ஃபோன் பண்றேன்டா, ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். இங்க கொஞ்சம் வேலையில இருக்கேன். ஓகே ஓகே, நானும் இம்பார்ட்டன்ட் வேலையில இருக்கேன். ஓகே பாய். சாரி மேடம், ஃப்ரெண்டு. ஏதாவது அர்ஜென்ட் மேட்டரா? இல்ல, நாளைக்கு என் பர்த்டே. ஓ, அட்வான்ஸ் விஷஸ். தேங்க் யூ. அதான் ட்ரீட் அதேதன் கேட்டு இப்போ ஃபோன் பண்ணா. ஓ, அப்படியா? யூ கேன் கோ. தேங்க்ஸ் மேம். விஷ்வா, நாளைக்கு லீவா? இல்ல மேடம். ஓகே, நாளைக்கு உனக்கு பர்த்டேயா? இரு, நல்ல கிஃப்டா கொடுத்து உன்னை அசத்துறேன். அந்த கிஃப்டால நீ எக்ஸைட் ஆகி யார ட்ரீட்டை கூட்டிட்டு போறியோ இல்லையோ என்ன, கண்டிப்பா கூட்டிட்டு போவேன்.